இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அரசியல் நோக்கத்திற்காக அவசர நிலை பிரகடனமா? கோவிட் தொற்று பரவல் நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதை தவிர அரசியல் நோக்கம் எதுவும் கிடையாது என பிரதமர் தான்சி முஹிதீன் யாசின் தெரிவித்தார். அதிகாரத்தில் நீடிப்பதற்காகத்தான் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதாக கூறப்படுவது எல்லாம் அபத்தமான குற்றச்சாட்டு. கோவிட் தொற்று ஆக்கப்பூர்வமாகவும் விரைவாகவும் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தின் இலக்காக இருந்தது என அவர் தெரிவித்தார். முஹிதீன் யாசின் பிரதமர் பதவியை ஏற்று இன்றோடு ஒரு ஆண்டு பூர்த்தியாகுவதை தொடர்ந்து தமது வீட்டில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளித்த போது இத்தகவலை வெளியிட்டார். கோவிட் தொற்று முன்கூட்டியே முடிவுக்கு வந்தால் ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்னதாகவே அவசர நிலை மீட்டுக் கொள்ளப்படும் என்பதை முஹிதீன் மீண்டும் மறு உறுதிப்படுத்தினார். அவசர நிலை தொடர்பாக ஆலோசனை தெரிவிப்பதற்கு அமைக்கப்பட்ட சிறப்பு ஆலோசனைக் குழு அவசர நிலையை மீட்டுக் கொள்ளலாம் என பரிந்துரை செய்தால் அரசாங்கம் அவசர நிலையை மீட்டுக் கொள்ளும் என்றும் அவர் விவரித்தார். நாடாளுமன்றத்தின் முழு கூட்டம் நடத்தப்படாமலேயே கோவிட் தொடர்பான சில சட்டங்களை அரசாங்கம் நிறைவேற்றுவதற்கான அதிகாரத்தை அவசர நிலையின் போது பிரதமர் அமல்படுத்த முடியும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். நாட்டில் மொத்த கோவிட் தொற்று எண்ணிக்கை 3 லட்சத்தை தாண்டியது. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 2437 கோவிட் தொற்று சம்பவங்கள் உறுதிப்படுத்தப்பட்டன. அதைத் தொடர்ந்து நாட்டில் இதுவரை அந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,752 பதிவாகியது. இவ்வேளையில் புதிதாக பதிவான எண்ணிக்கையில் சிலாங்கூரில் 914 பேருக்கும், கோலாலம்பூரில் 337 பேருக்கும், ஜொகூரில் 340 பேருக்கும், பேராக்கில் 287 பேருக்கும் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. நாட்டில் கோவிட் தொற்றுக்காக இன்னும் 26,205 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 202 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். 93 பேருக்கு சுவாச உதவி கருவியுடன் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனிடையே 3,251 பேர் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர்ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். இதற்கிடையில் அந்த தொற்றிலிருந்து மீளாது மேலும் 9 பேர் உயிரிழந்தனர். நாட்டில் மொத்த கோவிட் மரண எண்ணிக்கை 1,130 பதிவாகியுள்ளது. இன்றுடன் ஓராண்டு நிறைவடையும் பெரிக்கத்தான் நேஷனின் தலைமைத்துவம். தற்பொழுது உலக நாடுகள் எதிர்நோக்கும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று கோவிட் நோயை கட்டுப்படுத்தும் முயற்சியாகும். மலேசியாவில் கடந்த ஆண்டில் இந்நோய் சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கிய போது நாட்டின் அரசியலிலும் மிக நெருக்கடியான சூழ்நிலை நிலவி வந்தது மறக்க முடியாத ஒன்றாகும். இந்நிலையில் பெரிக்கத்தான் நேஷனல் அரசாங்கம் நாட்டின் தலைமைத்துவத்தை ஏற்று இன்றோடு ஓராண்டு நிறைவடைகிறது. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமாக இல்லாமல் போகலாம், ஆனால் மக்களுக்கு தேவையான அரசாங்கமாக விளங்குகிறது. நாட்டின் வருங்காலத்திற்கு நேரடியான விளைவை வழங்கக்கூடிய ஒவ்வொரு முடிவையும் நடவடிக்கையையும் மேற்கொண்டு முக்கிய வழிகாட்டியாக விளங்கும் ஒரு பிரதமரையே மக்கள் எதிர்பார்த்தனர். அந்த வகையில் பிரதமர் தான்சி முஹிதீன் யாசின் தலைமைத்துவத்திலான அரசாங்கம் பொருளாதார சவாலை எதிர்கொள்வதில் மேற்கொண்ட முயற்சிகளின் வழி மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தி இருப்பதை காண முடிகிறது. அதோடு நாட்டின் தலைமைத்துவ பொறுப்பை ஏற்றதும் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அறிவித்தார். இந்த முடிவை கண்மூடித்தனமாக எடுத்திருக்க முடியாது. இந்த முடிவினால் மக்கள் சாதாரண வாழ்க்கை சூழ்நிலை இழந்ததோடு அவர்களின் வருமானமும் பாதித்தது. இந்நிலையில் பிரதமர் அறிவித்த மக்கள் பரிவுமிக்க பொருளாதார ஊக்குவிப்பு திட்டம் பிரகத்தின் அவர்களின் சுமையை குறைக்க பெரும் உதவியாக இருந்தது. அதோடு தேசிய பொருளாதார மீட்சி திட்டம் பென்ஜானாவும் நாட்டின் பொருளாதார மீட்சிக்கு வழிவகுத்தது. அதை தவிர்த்து மக்களை கோவிட் நோயிலிருந்து பாதுகாக்க தற்பொழுது அதற்கான தடுப்பூசிகள் பெறப்பட்டு கட்டம் கட்டமாக செலுத்தும் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு நாடு எத்தகைய சவால்களை எதிர்நோக்கினாலும் நாட்டை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு அரசாங்கத்தையே மக்கள் விரும்புகின்றனர். இதை முஹிதீன் தலைமையிலான அரசாங்கம் நிரூபித்திருக்கிறது. பெடலிங் ஜெயா ஈகவ் பேரங்காடி மூடப்படுகிறது. மார்ச் 31 தொடங்கி பெடலிங் ஜெயாவில் உள்ள ஈகவ் பேரங்காடி மூடப்படும் என கடையை வாடகைக்கு எடுத்திருப்பவர்களுக்கு
அதிகாரபூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவால் வாடிக்கையாளர்களை இழந்ததால் அந்த பேரங்காடியில் செயல்பட்டு வந்த கடைகள் சில ஏற்கனவே மூடப்பட்டன. இதர கடைகள் காலி செய்யப்பட்டு வருகின்றன. அந்த பேரங்காடி மூடப்படும் என நேற்று முதல் சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருந்தன. இந்நிலையில் அந்த பேரங்காடியில் வியாபாரம் செய்தவர்கள் அந்த தகவலை உறுதிப்படுத்தினர். இதற்கு முன்பு ஈகவ் சினிலேசர் டாமன்சாரா என்று அழைக்கப்பட்டது. 2009 சிங்கப்பூரின் கேத்தே நிறுவனம் இடர்ந்து பூஸ்டட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் அந்த பேரங்காடியை வாங்கி புதுப்பித்தது. பள்ளி உபகரணங்கள் சிக்கனமாக செலவிடும் பெற்றோர். இன்று தொடங்கி பள்ளிகள் கட்டம் கட்டமாக தொடங்கப்படவிருக்கிறது. பினாங்கு வட்டவத்தில் இந்த COVID-19 நோயின் தாக்கத்தால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் காரணமாக பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளுக்கு பள்ளி உபகரணங்களை வாங்குவதில் சிக்கனத்துடன் விவேகமாக செயல்படுவது மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரிய வந்தது. பணத்தை இதர செலவுகளுக்கு பயன்படுத்துவதற்காக வீண் செலவுகளை குறைத்து பள்ளிக்கு தேவையான பொருட்களை மட்டுமே வாங்கிக் கொண்டதாக பெற்றோர்கள் சிலர் கருத்து தெரிவித்தனர். இதனிடையே தமது கடையில் விற்கப்படும் பொருட்களின் விலையிலும் மாற்றம் செய்யாமல் அதே விலையில் விற்பனை செய்வதாக கடை உரிமையாளர்களும் குறிப்பிட்டனர். பள்ளி சீருடை இல்லாத மாணவர்கள் தகுந்த மற்றும் நேர்த்தியான உடை அணிந்து பள்ளிக்கு செல்ல கல்வி அமைச்சு அனுமதி வழங்கியிருக்கிறது. March 1 முதல் 26 வரை இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 2021-2030 ருக்குன் தென்தாங்கா தலைமைத்துவ மேம்பாட்டு திட்டம் அறிமுகம். சம்பந்தப்பட்ட அமைச்சு மற்றும் நிறுவனங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் வழி அடிமட்ட அளவில் ருக்குன் தென்தாங்கா பகுதிகள் KRDE பங்களிப்பை வலுப்படுத்த 2021-2030 ருக்குன் தென்தாங்கா தலைமைத்துவ மேம்பாட்டு திட்டத்தை பிரதமர் தான்சி முகிதின் யாசின் நேற்று தொடக்கி வைத்திருக்கிறார். இத்திட்டத்தின் கீழ் 4 செயல் திட்டங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன. அவை பாதுகாப்பு, சுகாதாரம், தூய்மை மற்றும் அழகு, சுபிக்சம் என்பனவே ஆகும். இவை ருக்குன் தென்தாங்கா குடியிருப்பு அமைப்பை மேலும் வலுப்படுத்த அவசியம் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இத்திட்டம் 2021-2030 தேசிய ஒற்றுமை கொள்கை மற்றும் தேசிய ஒற்றுமை நடவடிக்கை திட்டத்தில் வகுக்கப்பட்ட வியூகங்களில் ஒன்றாகும். தற்பொழுது நாடு முழுவதிலும் 248,220 உறுப்பினர்களை கொண்ட 8,274 ருக்குன் தென்தாங்கா பகுதிகள் அல்லது KRD இருப்பதாக நான் அறிகிறேன். இந்த KRD அமைப்புகள் அதிகரித்திருப்பதை நான் வரவேற்கிறேன். காரணம், ருக்குன் தென்தாங்காவின் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நிரூபிக்கும் நல்ல ஒரு அறிகுறியாக இது இருக்கிறது என்று அவர் கூறினார். கடந்த ஓராண்டுக்கும் மேலாக COVID-19 நோய் காரணமாக உலக மக்கள் எதிர்நோக்கி வரும் சவால்கள் மக்கள் ருக்குன் தென்தாங்காவின் அவசியம் குறித்து உணர செய்திருக்கிறது. இந்நோயை கட்டுப்படுத்தும் அரசாங்கத்தின் முயற்சியில் அனைத்து தரப்பினரும் ஒற்றுமை உணர்வையும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் மனப்பான்மையும் வெளிப்படுத்துவதோடு நம்மை நாம் பாதுகாப்போம் என்ற கொள்கையை பின்பற்றி வருவதன் வழி இது நிரூபணம் ஆவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். குவாந்தானில் நீரில் மூழ்கி காணாமல் போன சிறுவனின் சடலம் நேற்று மீட்பு. குவாந்தான் பந்தாய் சுங்கை உளாரில் குளித்துக் கொண்டிருக்கும் போது நீரில் மூழ்கி காணாமல் போன சிறுவனின் சடலம் நேற்று மீட்கப்பட்டிருக்கிறது. 11 வயதுடைய முகமது ஃபஸ்ருல் ஹாக்மி எனும் சிறுவனின் சடலம் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் பொதுமக்களால் அடையாளம் காணப்பட்டதாக கெப்பாங் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் நடவடிக்கை பிரிவின் கமாண்டர் ரோஸ்டான் சக்காரியா தெரிவித்திருக்கிறார். மீட்கப்பட்ட சிறுவனின் சடலம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கமாண்டர் ரோஸ்டான் சக்காரியா தெரிவித்தார். அச்சிறுவனின் அண்டை வீட்டு சிறுமியான 9 ஃபித்ராடியா மற்றும் 13 சகோதரி நோ நஜுவா ஆகியோருடன் ஆற்றில் குளிக்க சென்றபோது இச்சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. நீரில் மூழ்கிய மூவரில் இருவரின் சடலங்கள் நேற்று மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போயிருந்த முகமது ஃபசூரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நீரில் மூழ்கும் போது பொதுமக்கள் ஃபித்ராடியா மற்றும் அவரின் சகோதரியை காப்பாற்றியிருந்தனர். கல்வியாளரும் எழுத்தாளருமான பேராசிரியர் கு பாலசுப்ரமணியம் காலமானார். நாட்டின் முன்னணி கல்வியாளர்களில் ஒருவரும் எழுத்தாளருமான பேராசிரியர் கு பாலசுப்ரமணியம் குப்புசாமி காலமானார். வியாழக்கிழமை காலையில் இப்போ அரசு கோல்ஃப் கிளப் கோல்ஃப் விளையாட சென்றபோது
திடீரென தடுமாறி கீழே விழுந்ததால் சுய நினைவு இழந்த நிலையில் நண்பர்கள் துணையோடு இப்போ மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட 2 நாட்களுக்கு பின் சனிக்கிழமை இரவு 7:15 அளவில் பேராசிரியர் பாலசுப்ரமணியம் உயிரிழந்தார். தமிழ் பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக இருந்து கொண்டு இரவு நேரத்தில் விக்டோரியா இன்ஸ்டிடியூஷன் பள்ளியில் சொந்தமாக HSC தேர்வில் தேர்ச்சி பெற்று மலாயா பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலம், பொருளாதாரம், வரலாற்று மற்றும் தமிழ் துறையிலும் BA ஹான்ஸ் பட்டம் பெற்றதை தொடர்ந்து கோலா கங்சார் அரசு கல்லூரியில் விரைவுளராக பணியாற்றினார். அப்போது அவரது மாணவர்களாக இருந்தவர்களில் நாட்டின் முன்னாள் நிதி அமைச்சரும் முன்னாள் துணை பிரதமரும் தற்பொழுது PKR கட்சியின் தலைவருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் ஒருவராவார். இப்போது கூட அன்வார் பேராசிரியர் பாலசுப்ரமணியத்தை எங்கு சந்தித்தாலும் அவரை மாஸ்டர் என்றே அன்புடன் அழைப்பார். பிறகு மலாயா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் மற்றும் கல்வித்துறையிலும் முதுகலை பட்டம் பெற்ற பின்னர் கிந்தா ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் விரிவுரையாளராகவும் மொழித்துறை தலைவராகவும் பேராசிரியர் பாலசுப்ரமணியம் இருந்தார். அதன் பிறகு இப்போ செயின்ட் மைக்கேல்ஸ் உயர்நிலைப் பள்ளியின் முதல்வராகவும் பாலசுப்ரமணியம் பணியாற்றினார். நைஜீரியில் கடத்தப்பட்ட பள்ளி மாணவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். நைஜீரியாவின் வட மாநிலமான நைஜீரியில் கடந்த வாரம் கடத்தப்பட்ட 27 பள்ளி மாணவர்கள் சனிக்கிழமை விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில் சம்பாரா மாநிலத்தில் சனிக்கிழமை கடத்தி செல்லப்பட்ட 317 பள்ளி மாணவிகளை தேடும் பணி மேலும் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாட்டின் வடபகுதியில் பிணை பணத்திற்காக ஆயுதம் ஏந்திய கும்பல் அதிகமான பள்ளி மாணவர்களை கடத்தி வருகின்றன. கடந்த 17 February நைஜீரியாவின் காகாரா மாவட்டத்தில் உள்ள அரசாங்க அறிவியல் இடைநிலைப் பள்ளியின் 27 மாணவர்கள், 3 ஊழியர்கள் மற்றும் 12 குடும்ப உறுப்பினர்களை ஆயுதம் ஏந்திய கும்பல் கடத்தியிருந்தது. கடத்தப்பட்ட மாணவர்கள் அனைவரும் 15 முதல் 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் என்று அரசாங்க அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார்.